ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான கோதுமை கேக். இந்த கோதுமை கேக்கில் நம்ம முட்டை சேர்க்கலை, வெள்ளச்சக்கரை சேர்க்கலை, பேக்கிங் பவுடர் சேர்க்கலை. வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சுருக்கோம். கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக்குக்கு கேக் டின் கூட தேவையில்லை. நம்ம தேங்காய்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஓடில் தான் நம்ம இன்றைக்கி கேக்கே செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு குக்கரில் கூட வைக்க தேவையில்லை. நம்ம இதை இட்லி பானையில் தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேக்கை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு கையால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி எடுக்க வந்தால் அப்படியே சாஃப்டாக எடுக்க வந்துடும். இந்த கேக் செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான். ஸோ இங்கே இருக்க மொத்த பொருட்கள் தான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஒரு 5-6 பொருள் தான் தேவைப்படும். இப்போது முதல்ல ஒரு இந்த மாதிரி தேங்காய் ஊற எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஒரு தடவை கழுவி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆசிர்வாத் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பிராண்டில் மாவு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் கூட சக்கரை தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பட் 3 ஸ்பூன் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை தேவையான அளவு. இப்போது அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போது நான் தேங்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருந்தால் சேருங்க, இல்லைனா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டரும் ஓகே. இப்போ இது கூட பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா. இப்போது நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த போல் இந்த ஸ்பூனை வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். பால் வந்து நான் எல்லா பாலும் ஊற்றலை, இன்னும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு பாலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த கேப்பில் நீங்கள் அதை ரெடி பண்ணவுடனே அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதில் நான் ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதுக்குள்ளே இந்த கேக்கோட பேட்டரை வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம், மீடியமோட கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கேக் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அது நல்லாவே நமக்கு தெரியும் பார்த்தோன்னே. இப்போ இந்த கேக்கை எடுத்து வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆவியெல்லாம் போயிட்டு கேக் நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அது எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போது கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது நம்ம கேக் வந்து இந்த மாதிரி எடுத்தோன்னா சூப்பராக எடுக்க வரும். கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அந்த கேக்கை வந்து பீஸை கையில் எடுத்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு சில சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். என்னென்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழசு யூஸ் பண்ணாதீங்க. லெமன் ஜூஸ் வந்து கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதே மாதிரி சக்கரை வந்து நாட்டு சக்கரை ரொம்ப கூடுதலாக போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால 3 டேபிள் ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சக்கரை போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயம் நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு. இந்த கோதுமை கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.